Hi friends, welcome back to our Tribulam Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தய குழம்பு. ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. இந்த மாதிரி வெறும் வத்தல் ஏதாச்சு பொரியல் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். காய் இல்லாத போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்லோல தான் வச்சு வறுக்கணும். பாருங்க இப்ப சூப்பரா வறுபட்டுருச்சு. இது கூட வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டு சேர்த்து அரைச்சு வச்சுக்கலாம். இந்த பவுடரை ஒரு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த மாதிரி கார குழம்பு இந்த குழம்பு எல்லாமே வந்து மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பில கூடவே கொஞ்சம் நிறைய பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம காயெல்லாம் போடாததுனால சின்ன வெங்காயமும் பூண்டும் தான் வந்து குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் தரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெட்டி வச்சு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்துருச்சு. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு மசாலா வாசனெல்லாம் போயிருச்சு. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்ச வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான். இது போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டா போதும். ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. இப்போவே கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க. வாசனையும் செம்மையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட வெந்தய குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. காய்கறி இல்லைன்றப்ப டக்குன்னு இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெறும் அப்பளத்து கூட வச்சு சாப்பிட கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.